அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு அகைன் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மக்ரோனி வித் வெஜிடபிள்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு ஒரு மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப் சாப் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டு நல்லா அது கிளாஸ் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டைமில் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டைமில் எண்ணெயில் நான் காஷ்மீரி தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ நல்லா கலர் தரும். அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி மூணு தக்காளி வந்து போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த இஞ்சி பூண்டு அடி பிடிக்காது. ஸோ நம்ம இமீடியட்டாக தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, டூ ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து இதில் நான் பெப்பர் பவுடரும் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறதுக்காக கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி அண்டு கார்ன், இது வந்து இந்த நாலு வெஜிடபிள்ஸ் எடுத்திருந்தேன். அண்ட் பொட்டேட்டோ இருந்தால் அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு கண்டிப்பாக கார்ன் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அந்த பாஸ்தாவோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது. அண்ட் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். அண்ட் நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பாஸ்தா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் மக்ரூனிக்கு வந்து 1.5 கப் இல்லைனா 1.5 கப் வரைக்கும் நம்ம தண்ணி வைக்கலாம். அண்ட் ஒரு விசில்லேருந்து 2 விசில் வரைக்கும் வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அண்ட் புளிப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வேணும்னா நம்ம லெமன் கூட ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து விசில் விட்டுக்கலாம். நான் இதுலேருந்து ஆட் பண்ணுறதுக்காக தேங்காவை என்ன அவ்வளோ தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துட்டேன். ஸோ விசிலும் வந்து வந்துருச்சு. நான் கரெக்டாக 2வது விசில் வரும்போது வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து நான் ஒரு 3 தண்ணி அளவுக்கு வந்து வந்து அந்த தேங்காய் பால் எடுத்தேன். ஸோ தேங்காய் பால் வந்து நம்ம குக் பண்ண தேவையில்லை, குக் பண்ணும்போது அது கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும். ஸோ இன்னொன்று அது அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால ரிச்சாக இருக்கும் ஒரு மாதிரி. இல்லைனா கூட இது ஆப்ஷனல் தான், தேங்காய் பாலே நீங்கள் ஆட் பண்ணாமல் அப்படியே கூட நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து இதில் கொத்தமல்லி போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நான் வந்து அடுப்பு ஆனே பண்ணலை, விசில் வச்சதோடு அப்படியே தான். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிச்சாக டேஸ்டியாக ஒரு சூப்பி மக்ரோனி வந்து ரெடி ஆயிடுச்சு.